ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஃப் இயர் எக்ஸாம்க்கு இன்னும் 10 நாள் தான் இருக்க போகுது. 10 நாளில் 6 சப்ஜெக்ட் சூப்பரா ஃபுல் சிலபஸ் என்னால் படிச்சு முடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா என்ன பண்ணும், அதுக்கு முன்னாடி இப்போதான் மேம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்லை எந்த சப்ஜெக்ட் எப்போ படிக்கணும், இல்லை என்ன க்வெஸ்சன் படிக்கணும் எனக்கு ஐடியாவே இல்லை, இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த வீடியோவை மறக்காம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அடுத்த 2 நிமிஷத்துக்கு நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் டெஃபினட்டாக சூப்பர் மார்க் நம்ம வாங்கலாம். பட் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் யாராக இருந்தாலும் ஓகேப்பா. ஸோ நான் சொல்கிற இந்த டெய்லி டார்கெட்டை அடுத்த 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணால் அது மட்டுமே போதும். ஸோ என்ன பண்ணணும், தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அடுத்த கோர் சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே முடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். பட் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஷெடியூலை டெய்லியும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்கூல் போகிறீங்க, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. பட் இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே 10 நாளைக்கு சூப்பராக படிச்சிங்கன்னா போதும், சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஸோ சண்டேப்பா, ஸோ சண்டே என்ன பண்ணலாம், ஸோ சண்டேவோட டார்கெட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ சண்டே காலையில், அதாவது சாட்டர்டே நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில 8 மணிக்கு படிக்க ஆரம்பிங்க. ஸோ எடுத்தாலையும் கோர் சப்ஜெக்ட்ஸ் போக வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லேருந்து போகலாம். ஸோ யூ கேன் கோ வித் தமிழ். ஸோ தமிழில் உரைநடியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸோ, உரைநடியை பொறுத்தவரை 5 மார்க் க்வெஸ்சன்ஸ், அதாவது நெடுவினா படிச்சிங்கனாலே நீங்கள் சிறுவினா குறுவினா எல்லாமே எழுதிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல இருக்கக்கூடிய இயர்ல இருக்கக்கூடிய 5 மார்க் க்வெஸ்சன்ஸ், அதாவது நெடுவினாவை சூப்பராக படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், வி ஆர் கோயிங் டு டூ ஸ்வாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ். இருக்க சாப்டர்ஸில் புக் பேக் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு தரோ பண்ணி முடிச்சிருங்க. இந்த ஹாஃப் இயர் எக்ஸாம்க்கு எல்லா புக் பேக்கையும் நம்ம சூப்பராக கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோல் செட் பண்ணிங்கனாலே போதும்ப்பா, கண்டிப்பாக ஹாஃப் இயர் எக்ஸாமாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். இல்லை மேம், நான் குவார்ட்டர்லேயே நிறைய போர்ஷன் இன்னும் பெண்டிங் வச்சிருக்கேன், ஸோ அதுவே எனக்கு நிறைய இருக்கா, பிரச்சனையே இல்லை. இதில் ஃபுல் சிலபஸ் தான்ப்பா இருக்குது. ஸோ இந்த ஷெடியூலை கொடுத்துருக்க டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, அதுவே போதும். ஸோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் படிக்க போகிறோம், புக் பேக் க்வெஸ்சன்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பிடிஎஃப் ஒவ்வொரு வீடியோ இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் மதியானமாக தூக்க வர டைம், ஸோ தமிழ் இங்கிலீஷ் அதையும் அதே டைமில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சலாம். அண்ட் சாயந்தரம் மேக்ஸில் இன்டகிரேஷனாக சூப்பராக இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ டேக் இட் ஸ்மால் பிரேக். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறோம். சரி மேம், இந்த டைமில் ஏதோ நான் கொஞ்சம் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணலாம் முடியல அப்படின்னா அது வந்து நைட் 1 ஹவர் படித்து முடிச்சுங்க. ஸோ 10:30 நம்ம தூங்க போகிறோம், அவ்வளோதான். சண்டே 10:30 யூ கேன் ஃபினிஷ் அப். ஸோ அடுத்த நாள் டெஸ்ட் இருக்கா, ஸோ இதில் வந்து நீங்கள் அந்தந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஷெடியூலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த நாள் டெஸ்ட் இருக்குன்னா நானே எல்லா சப்ஜெக்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ த ஷெடியூல். ஸோ நெக்ஸ்ட் டே டெஸ்ட் இருக்குது அப்படின்னா சண்டே ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங்க்கு மேலே நீங்கள் இருக்க ஷெடியூலை கொஞ்சம் மாற்றிக்கலாம். பட் இதுக்கு வந்து பேக்லாக்ல நான் ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்கேன்ப்பா, அந்த பேக்லாக் டைம் பீரியட்ல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி முடிச்சிடும். சரி மேம், சண்டே முடிஞ்சிச்சு, ஸோ அடுத்து மண்டே டியூஸ்டேலாம் நான் என்ன பண்ண போறேன், ஸோ அதுக்கும் வந்து கம்ப்ளீட்டான ஷெடியூல் இதில் இருக்கு. பட் இந்த ஷெடியூலை நான் ஃபுல்லாகவே வந்து ஐ கிவ் இட் இந்த PDF ஃபார்ம். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போது, ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி, ஸோ எப்படி மேம் சொல்லு கன்சிஸ்டன்ஸாக என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அடுத்த 10 நாளைக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க இந்த டைமை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இந்த PDF செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃபோனில் அதுக்கு தகுந்த மாதிரி அலாரமாக செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அலாரம் அடித்த உடனே PDF-ஐ பார்க்குறீங்க, என்ன சாப்டர், என்ன க்வெஸ்சன், இல்லை எந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அதை பார்த்த உடனே நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது அலாரம் அடிக்கும் போதே நமக்கு அந்த ஒரு வேக்கப் கால் வந்துடும். ஸோ 10 நாள் கன்சிஸ்டண்டாக படிச்சுன்னா ஹாஃப் இயர்ல சூப்பராக மார்க் வாங்கினா கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஆனால் அதுக்கு நான் சொன்ன மாதிரி இது கன்சிஸ்டண்ட்டாக 10 நாளைக்கு பண்ணணும். அலாரம் செட் பண்ணுங்கள். ஸோ அலாரம் அடித்த உடனே அந்த டைமுக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம், ஸோ சண்டேக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்கு கண்டினியூஸாக ஒரே மாதிரி தான் டைம் இருக்க போது. ஸோ இந்த அடுத்த 10 நாளைக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கப்பா போதும், டெஃபினட்டாக ஹாஃப் இயர் எக்ஸாமில் உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேலஞ்சை யாரெல்லாம் எடுத்துக்க போகிறீங்க, 10 நாள் 6 சப்ஜெக்ட்ஸ் ஹாஃப் இயர்லியில் சூப்பர் மார்க்ஸ், யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக சேலஞ்ச் அக்செப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த லைக் பட்டன் கைஸ், அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. ஸோ மீட் யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. பை பை.